மதத்தை அமைத்தும் இன்று நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதிலே பிரதிபதார்த்தமாக ஒவ்வொரு மதத்துக்கும் ஸ்தோத்திரம் என்றால் என்ன, நாம சப்தத்திற்கு பொருள் என்ன, சகஸ்ரம் என்றால் என்ன, விஷ்ணு மதத்திற்கு பொருள் என்ன என்பதை இன்று மிக சுருக்கமாக பார்ப்போம். ஸ்தோத்திரம் என்றால் ஸ்தோதாரம் திராயத்தே அனேன இது ஸ்தோத்திரம் என்று அதுக்கு வியுற்பத்தி. எது துதிப்பவனை காக்கிறதோ அந்த காக்கின்ற ஆற்றல் பெற்றுள்ள எழுத்துகள் அடங்கிய சொற்றொடர்களின் தொகுப்பிற்கு ஸ்தோத்திரம் என்று பெயர். அதெல்லாம் மயிலாப்பூர் நங்கநல்லூர் அந்த இடங்கள்ல தான் அதுக்கெல்லாம் கரெக்டா நடக்கும். கிணற்றிலே விழுந்து விட்ட ஒருவன் மூன்று விதமாக அழைப்பது உண்டு. நிர்தேசம் என்பார்கள், சுப்பா என்னை காப்பாற்று, ராமா வந்து என்னை காப்பாற்று என்று அந்த வயல்வெளியிலே அந்த கிணற்றுக்கு அருகாமையில இருப்பவர்களை எல்லாம் சொல்லி அழைப்பது ஒன்று. இரண்டாவதாக காரிய அல்லது கர்த்தத்துவ நிர்தேசம், பேரை சொல்லி அழைக்காமல். இந்த மூன்றுலையும் ஒரே பொருள் தான் இருக்கிறது. கிணற்றில் விழுந்த ஒருவன் ஐயா அம்மா என்று கதறினாலும் காப்பாற்றுங்கள் என்றுதான் பொருள். இப்படி ஆளை சொல்லி அழைக்காமல் காப்பாற்றுங்கள் என்று செய்ய வேண்டிய செயலை மாத்திரம் சொன்னாலும் ஐயா அம்மா என்று அழைகிறதாக பொருள். ரெண்டையும் சேர்த்து சொன்னால் அதான் பொருள். இந்த ரெண்டு நிர்தேசங்களையும் பண்ணாமல் யாரை அழைக்கிறோம் என்பது ஐயா அம்மா ராமா முதலானவற்றிலே காணப்படுகிறது. எதற்காக அழைக்கிறோம் என்பது என்னை காப்பாற்றுங்கள், கிணத்தில் விழுந்து விட்டே மூச்சிறைக்கிறது என்று முதலான பதங்களில பார்க்கிறோம். யாரை அழைக்கிறோம், எதற்காக அழைக்கிறோம், இந்த இரண்டுமே இல்லாமல் கிணற்றுள்ளிலிருந்து ஆ ஊ என்கிற ஒலிகள் ஏற்பட்டாலும் ஐயா என்னை காப்பாற்றுங்கள் என்றுதான் பொருள். ஆக எந்த வழிபாடும் இல்லாமல் ஒரு ஓலமாக இட்டாலும் அந்த ஓலத்தையே தனக்கு என்ன வேண்டும் என்ன பண்ணுகிறது, பசிக்கிறது என்று ஒருவன் சொன்னால் அதிலே உணவு தாருங்கள் என்பது உட்பொருள். உணவு தாருங்கள் என்று ஒருவன் கேட்டால் பசிக்கிறது என்பது உட்பொருள். ஆக அலறிய ஒருவனுக்கு அழைக்கிறான் என்பது உட்பொருள், அழைக்கின்ற ஒருவனுக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்பது உட்பொருள், காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கு அதற்கு அவன் அழைக்கிறான் என்பது உட்பொருள். ஆக ஓலமிட்டாலும் அழைத்தாலும் நிலைகூறி புலம்பினாலும் அந்த ஓலமானது கருணையே வடிவானவனாய் செயலிலே திறமை உள்ளவனாய் அதற்கு அண்மையிலே இருப்பனுமாயிருக்கின்ற ஒருவனுடைய காதில் பட்டால் பலன் அளிக்கிறது. செவிடனாயிருப்பவன் அண்மையிலே இருந்தாலும் பலன் தராது. நல்ல செவிப்புலன் உள்ளவன் வெகு தொலைவில் இருந்தாலும் அது அவனுக்கு எட்டாது. செவியும் நன்றாக கேட்டு அண்மையில இருந்தாலும் கிணற்றை கண்டு பயந்து ஓடுபவனுக்கு அந்த சொல் பயனை அளிக்காது. அதுபோல அச்சம் இல்லாமல் தெளிவாக இருப்பவனாய் இருந்தாலும் அவனை காப்பாற்ற வேண்டும் என்கிற கருணையும் உந்துதலும் உள்ளத்தில் இருக்கின்ற ஒருவனுக்கு மாத்திரமே அது முழு பலன் தரும் என்று மற்றவர்கள் இறங்கி அந்த பணியை செய்ய மாட்டார்கள். ஆக அண்மையாகிற அருகாமையிலே இருந்து செவிப்புலன்கள் நுட்பமாக இருந்து கேட்கின்ற ஒரு திறமையும் பெற்றிருந்து அந்த கிணற்றிலே குதித்தோ அல்லது அங்கிருந்து ஏதேனும் ஒரு பொருளை செலுத்தியோ அவர்களை மேல் எழுப்ப வேண்டும் என்றிருக்கின்ற வல்லாண்மை மிக்கவராக இருந்தும் அவர்களை கரையேற்ற வேண்டும் என்கிற உந்துதலும் பேரவாவும் அளப்பரிய பெருங்கருணையுடைய ஒருவரிடத்திலே இந்த நான்கு தன்மைகளுடைய ஒருவரிடத்திலே அந்த பொருள் போய் சேர்ந்தால்தான் அந்த கிணற்றிலே யார் குதித்திருக்கிறானோ அவன் காப்பாற்றப்படுவான் என்பது இதனுடைய கருத்து. இதே போல் ஸ்தோத்திர மந்திர பாராயண சப்தங்களை நாம் இங்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது மிகுந்த அண்மையிலே இருப்பவனாய், மற்றவர்களெல்லாம் நீங்களெல்லாம் எனக்கு கூட கொஞ்சம் அண்மையிலே இல்லை, அண்மையிலே அமர்ந்திருப்பவர்கள் கூட வெகு தொலைவில் இருப்பார்கள் என்று சொல்லும்படியாக ஒருவருக்கு கரந்த பாலும் நெய்யே போலும் வேதியுள் தீயே போலவும் பார்க்கும் இடமங்களும் நீக்கமர பறந்து கரந்து நிறைந்து உரைகின்ற பொருளாகினாலே தத்தூரே தத்வந்திக்கே என்று வேதம் சொல்லுகிறது. ததே ஜதி ததுனை ஜதி தத்தூரே தத்வந்திகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்ய செபாஹ்யதா என்று சுக்லயஜுஷாக்கை. அது மிக தொலைவில் இருப்பது ஆனால் மிக அண்மையிலே இருப்பது. புறம்பே தொழுகின்றவர்களுக்கெல்லாம் பொய்யனாயிருந்து வெகு தொலைவிலேயும் அன்போடு கூடி தொழுகின்றவர்களுக்கு மிக அருகாமையிலும் இருக்கின்ற உள்ளத்துள் நிறைகின்ற சோதி. கம்பன் சொல்லும் பொழுது சராசரத்து உள்ள பள்ள புண்டரீகத்துவைகும் புராதனா என்று சொல்வார். அதுபோல் நமக்கு மிகுந்த அண்மையில் இருக்கிறார், செவிடன் இல்லை,
ஷுணோத்ய கர்ணா பஷ்யத்த சக்ஷு என்று சொல்லி எல்லாவற்றையும் உலகத்தில் கேட்டுக்கொண்டு கண் இமை கொட்டாமல் எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் அறிகின்ற சர்வஜ்ஞன், அவருக்கு இருக்கின்ற வல்லாண்மை யாருக்குமே இல்லை, அவருக்கு இருக்கின்ற கருணையும் யாருக்கும் இல்லை. ஆக ஒருவன் காப்பாற்ற வேண்டும் என்றால் அவன் யார் ஓலமிடுகிறானோ அவனுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும். இவன் ஓலமிடுவது அவனுக்கு கேட்டு உணரும்படியான பிரஜை இருக்க வேண்டும், குதித்து காப்பாற்ற திறமை இருக்க வேண்டும், அந்த விருப்பமும் கருணையும் இருக்க வேண்டும். இந்த நான்குமே பரிபூர்ணமாக அமையப்பட்டிருப்பவன் இறைவன். அவனை காட்டிலும் நமக்கு நெருக்கமானவர்கள் இல்லை, அவனை காட்டிலும் நம்முடைய ஓலங்களை உணரக்கூடியவர்கள் யாரும் இல்லை, அவனை காட்டிலும் நம்மை காப்பாற்றக்கூடிய திறமை உடையவர்கள் யாரும் இல்லை, அவனை காட்டிலும் நம்மை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டும் என்கிற பெரு விருப்பம் கொண்டவர்கள் யாரும் இல்லை. ஆனாலும் இந்த ஸ்தோத்திர பாராயண அனுஷ்டான வீதங்களிலே பலிக்காமல் போனதுக்கு காரணம் என்ன? எப்படி கிணற்றிலே குதித்திருப்பவன் ஒரு ஊமையனாயிருந்தால், அல்லது குதித்த உடனே தன்னுடைய பிரஜையை இழந்திருந்தால், அல்லது அங்கிருக்கின்ற வாத சேஷ்டைகளாலேயும் அங்கிருக்கின்ற சூழ்நிலை பின்னல்களாலும் திக்கி விக்கி வாயடைத்து போயிருந்தால், சொல்ல முடியாமல் இருந்தால், போடப்பட்டுள்ள கயிற்றை பிடித்து கொள்ள அண்மை இல்லாதவனாக இருந்தால், இப்படி நான் முதலில் சொன்னது வெளியில காப்பாற்ற வேண்டியவருடைய லட்சணம், காப்பாற்றப்பட வேண்டியவருடைய தகுதிகள் இருக்கின்றன. ஆக அண்மையும் ஆண்மையும் விருப்பமும் நுட்பமும் முழுமையாக அமையப்பட்டுள்ள இறைவனிடத்தில் நாம் செய்கின்ற பிரார்த்தனா ரூபமான ஸ்தோத்திர பாராயண யஜ்ஞ அனுஷ்டானங்கள் எல்லாம் சில சமயம் காலதாமதமாகிற விளம்பம் அடைவதற்கு காரணம் என்ன, சில சமயம் பலியாது போனது போல ஆகுவதற்கு காரணம் என்ன என்பது கேள்வி. என்னை தூக்கிவிடு என்று கூப்பிட்டால் சுப்பனும் குப்பனும் முனியனும் வந்து உடனே தூக்குவது போல், அவனை காட்டிலும் ஆயிரம் பங்கு வல்லமை படுத்துள்ள கடவுள் ஓலமிட்டவுடன் ஏன் வந்து நம்மை காப்பாற்றவில்லை? ஸ்தோதாரம் திராயத்தே இத்தி ஸ்தோத்ரா, யந்தாரம் திராயத்தே இத்தி யந்த்ரா, தந்தாரம் திராயத்தே இத்தி தந்த்ரா, மந்தாரம் திராயத்தே இத்தி மந்த்ரா என்று இவைகளுக்கெல்லாம் உற்பத்தி. யார் பண்ணினானோ பண்ணி வைத்தவனை காப்பாற்றுவது யந்திரம், யார் செய்கிறானோ செய்பவனை காப்பாற்றுவது தந்திரம், நினைத்தவனை காப்பாற்றுவது மந்திரம், துதித்தவனை காப்பாற்றுவது ஸ்தோத்திரம். இப்படி இவைகளுக்கெல்லாம் சாஸ்திரங்களிலே பொருள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக நீங்கள் பாடிய உடனே காப்பாற்றப்பட வேண்டும், நினைத்த உடனே காப்பாற்றப்பட வேண்டும், செய்த உடனே காப்பாற்றப்பட வேண்டும், இதற்கெல்லாம் என்ன காரணம்? முதல் காரணத்தை என்ன சொல்வார்கள்? லட்சண பூர்த்தியின்மை என்பார்கள். ஆக ஒருவன் எம்பெருமானிடத்தில் தகுதியை பெற வேண்டும். அடிப்படை தகுதியானது அதாவது ஒருவருடைய ஏற்புடைமை என்று பொருள். ஒரு மிகுந்த செல்வந்தன் தன்னுடைய குழந்தைக்கு உணவை ஊட்டும் பொழுது அந்த குழந்தையினுடைய உணவை உண்ணி அந்த குழந்தை அந்த உணவினுடைய தன்மையை ஏற்று சீரழித்து அமைத்துக் கொள்ளுகின்ற அந்த ஏற்புடைமையை பார்த்துதான் அந்த குழந்தைக்கு அன்னம் ஊட்டுவான் என்று இவனுடைய வழங்குகின்ற தன்மையை பொறுத்து இல்லை. ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தால் தன்னால் தன்னுடைய குழந்தைகளுக்கு அவன் வந்து ஒரு 100 கொழிப்பணியாரங்களை தர முடியும், 1000 கொழிப்பணியாரங்களை தர முடியும். அவனுடைய தருகின்ற தன்மையை பார்த்து அந்த குழந்தைக்கு செய்ய மாட்டான், குழந்தையினுடைய ஏற்புடைமையை பார்த்து செய்வான். ஆக நோயுற்ற குழந்தைக்கு எதுவும் சீரணிக்காது போல, வயிறு நிலை கட்டிருக்கின்ற குழந்தைக்கு எதை கொடுத்தாலும் அது நஞ்சாவது போல, பசித்திராத குழந்தைக்கு எது கொடுத்தாலும் அது ஜீர்ணமாகாதது போல, வளர்ச்சி இராத முதிர்ச்சி இராத குழந்தைகளுக்கு நன்கு மசித்த அன்னத்தை மாத்திரம் கொடுக்கின்ற தாயை போல, ஒரு தாய் வளர்ந்த குழந்தை, நோயுற்ற குழந்தை, மயங்கிய குழந்தை, உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள குழந்தை, வளர்ச்சி இல்லாத குழந்தை, இப்படி குழந்தையினுடைய நிலைகளுக்கு தகுந்தவாறு உணவு ஊட்டுவது போல மனிதனுடைய ஏற்புடைமை ரிசப்டிவிட்டி என்பார்களே, அந்த ஆன்மீக ஏற்புடைமைக்கு தகுந்தவாறு தான் எம்பெருமான் அருள் செய்வது வழக்கம். கடவுள் ஒன்றை மறுத்தார்.